ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செல்லம்மா சீரியலில் என்ன போடப்படுறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். நேத்தி வந்து பார்த்திங்கன்னா, தாத்தா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து மேகாவுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு நேகா வந்து வயர் வந்து எரியிறாங்க. ஓஹோ, எனக்கு சமமாக வந்து நீ வந்து வந்து உட்காந்துக்கிட்டியா, வேலை வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி நீ இப்போ எனக்கு போட்டியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் வந்து நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேகா வந்து வராங்க. மேகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ரூமுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது தெரியுமா, படிப்பு வேணும், அதுக்குன்னு ஒரு படிப்பு வேணும், அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி இருக்குது உங்கள்கிட்ட, என்ன படிப்பு இருக்குதுன்னு இந்த ரூமுக்குள்ளே வந்து இந்த சேரில் உட்காந்துருக்கவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு வந்து செல்லம்மா பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரில் தான் நீ உட்காருவியா, சீக்கிரமாகவே எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு இந்த சேரை விட்டு நீ விழுந்து ஓட போகிற, அவங்க ஓட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து செல்லம்மா வந்து எதுவுமே பதில் சொல்லலை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெற்றி பெறுவேன், தாத்தாவோட ஆசீர்வாதம், எங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏகாக்கு வந்து வயர் எரியுது. ஓ, எல்லாருடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ இப்போ அப்படி வந்து நீ ஓவராக வந்து போய்கிட்டு இருக்கியா, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீ இந்த ஆட்டை ஆடுற அப்படிங்கிறத நானும் பார்த்துட்றேன். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் எல்லாமே எனக்கு தான் தீர்ப்பு வரப்போகுது, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து என்றைக்குமே நியாயத்து பார்க்க தான் நிற்பார். எங்கள் அம்மாவோ அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா நியாயத்துக்கு வந்து பார்த்து கட்டுப்பட்டவங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து சந்திக்கிறதுக்கு வந்து வர்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா வேகா வந்து அவர்கிட்ட இங்கிலீஷில் வந்து சரளமாக வந்து பேசுகிறாங்க. அதை வந்து செல்லமாக வந்து பார்க்குறாங்க. ஐயோ, நமக்கு இங்கிலீஷ் இல்லையே அப்படின்னு சித்தி சார்கிட்ட சொல்லி உடனடியாக அவங்க வந்து நம்ம வந்து கிளாஸில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இதெல்லாம் காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேகாவோட அப்பா வந்து கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி மகேஷ் வந்து என்னை பார்த்துட்டான், அங்கே ஒரு இடத்துல நான் டீ குடிச்சிட்டேன், என்னை வந்து துரத்திட்டே வந்தான், அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கண்ணில் மண்ணை துப்பிட்டு ஓடி போயிட்டேன் அப்படி சொல்கிறேன். இதை கேட்டு மேகா தடிச்சு என்ன காரியம் பண்ணிட்டீங்க, அவன் கண்ணில் படாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏதோ கேமராவில் வந்து இருக்கு அப்படி சொல்லி என்னை எப்படியோ அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐயோ, அவன் மட்டும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அப்போ என் பேர் வெளியில் வந்துடும் அப்படி. இதை பார்த்துட்டு வந்து செல்லம்மா வந்து இந்த ரூம்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, மகேஷ் சம்மந்தப்பட்டதற்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாமல் காமிச்சேன் சசிகலா.